இந்த ஒரு வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முட்டைக்கு மேல ஒரு இலையை வச்சு துணியை சுத்தி கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தோல உரிச்சு வச்சிருக்காங்க, அதுக்குள்ள முட்டையை வச்சுட்டு தண்ணியை ஊத்திடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த இலைய தவிர மிச்ச கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுது. அந்த இலை கலர் மட்டும் சூப்பரா தெரியுமா, இது உண்மையிலே ஒர்க்காமா? வாங்க நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம். இதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தோல் எடுத்திருக்கோம், அப்பதான் அந்த கலர் வந்து அந்த முட்டை மேல வரும்னு சொல்றாங்க. இது ஒர்க் ஆகுதா நம்ம பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கு மேல. இந்த வெள்ளை கலர் துணி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த முட்டைக்கு மேல நம்ம வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கு மேல நம்ம இந்த இலையை பிளேஸ் பண்ணணும். ஒரு மூணு இலை வச்சுக்கலாம். நம்ம வந்து இலையை வச்சிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம முட்டைக்கு மேல துணியை வச்சாச்சு, உள்ள லேயரும் இருக்கு. இதுக்குள்ள வந்து வெங்காயமும் இருக்கு, நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினாதான் அந்த சாறு எல்லாம் இறங்கி அது கலரா மாறும்னு சொல்றாங்க. இப்போ இந்த வெங்காயத்தோலையும் முட்டையும் வச்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேல இருக்க துணியை வந்து கழட்டிக்கலாம். ஏகாய் சூப்பரா இருக்குல்ல, இந்த கலரை பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. அப்போ இது கண்டிப்பா ஒர்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா அதை பிரிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இது ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த லப்பர் இருக்க இடத்துல மட்டும் தான் வெள்ளை வெளியின்னு இருக்கு, அதில் தான் அந்த கலர் வந்து இன்சைட் ஆகல போல. இப்போ நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுமா தெரில. ஆனால் முட்டையில் வந்து செம்ம கலர் இருக்கு காய்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல இந்த கலர் வந்து இதில் இருக்கும்ட்டு. ஆனால் முட்டையில் சரியான கலர், முட்டையோட கலர் பார்த்துருப்பீங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. மேலே இருக்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இது வந்து ஊறுனதுனால ஆனால் ஷேப் நல்லா தெரியுதுல. இப்போ இதை பிச்சுக்கலாம். ஆனால் வேற லெவலில் செம்மையாக இருக்கு காய்ஸ், உண்மையிலே செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த கலர்லாம் அப்படியே இருக்கு. நம்ம இன்னும் கரெக்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தா சூப்பராக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது சூப்பராக இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.